வணக்கம் நான் உங்க லாயர் பொண்ணு இன்னைக்கு நான் உங்க கூட வந்து என்ன டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட டவுட்ஸ் கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருந்துச்சு இது வரைக்கும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணதில் லாஸ்ட் ஃபைவ் வீடியோவில் நிறைய பேருக்கு கேட்டிருந்த டவுட்ஸ் காமனான டவுட்ஸ்லாம் நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோஸில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம லாக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அதாவது எல்பியாக இருக்கட்டும் எல்எம்ஆ இருக்கட்டும் சட்டப்படிப்பு வந்து பாத்தீங்கன்னா தொலைதூர கல்வி படிச்சுட்டு தான் இருந்தாங்களோ நாள் இப்போ அதில் ஒரு சின்ன இஷ்யூ வந்துருச்சு அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் ஸோ தெரியாதவங்க இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க நம்ம லாக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் இருக்குது அதையும் பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் நம்ம படிக்காட்டியும் நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸ்கூல்ல போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபஸ்ட்டு நம்மளோட கமெண்ட்ஸுக்கெல்லாம் நான் ரிப்ளை பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் உங்களோட டவுட்ஸ் வந்து முதல்ல கிளியர் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் பற்றி நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைவ் இயர்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இப்போ ப்ராசஸ் வந்து நடந்துட்டுருக்கு நிறைய பேருக்கு இன்னும் லாகின் ஆகலை எனக்கு இன்வால்டின் வருது எரர்னு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க வெப்சைட் தான் இஷ்யூ நீங்கள் வந்து மண்டேக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னால் நமக்கு பேமெண்ட் லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா மண்டே அப்புறம் தான் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி யூனிவர்சிட்டியிலே சொல்லிட்டாங்க நீங்கள் அதே வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் எடுத்துக்க வேண்டாம் ஃப்ரீயாக விடுங்க நாளைக்கு ஒரு நாள் தானே

ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறவங்களுக்கு லா சீட் கிடைக்கும் போக போக லாஸ்ட்டாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு லாஸ் சீட் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படியெல்லாம் கிடையாது டுவெண்ட்டி சிக்ஸ்த்து வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கு இல்லையா நீங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு வெப்சைட்டு க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிகிட்டே இருக்கலாம் அது வரைக்கும் உள்ள எல்லா அப்ளிகேஷனையும் எடுத்து அதில் கட் ஆஃப் பார்த்து தான் உங்களுக்கு லாஸ் சீட் கிடைக்கும் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறவங்களுக்கு லாஸ் சீட் கிடைக்கும் லாஸ்ட்டாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு சீட்டு கிடைக்காது அப்படிங்கலாம் கிடையாது கட் ஆஃப் பொறுத்து தான் உங்களுக்கு காலேஜி சீட் கிடைக்குது கிடைக்காம போகிறது மற்றபடி முன்னாடி அப்ளை பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் லேட்டாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு கிடைக்காது அப்படின்லாம் கிடையாது இந்த டவுட்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தொங்க கேட்டிருந்தாங்க நான் செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் செவன் கட் ஆஃப் வச்சிருக்கேன் நான் லா அப்ளிகேஷன் வந்து போடட்டா எனக்கு கிடச்சிருமா ஏன்னா நான் வேறு காலேஜில் ட்ரை பண்ணட்டா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க லா காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஒன்றில் கூட சீட் கிடைக்காம போக சான்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு அது எப்படி வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் இது பண்ணி சீட் அலாட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதுலேயே நம்ம எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் இந்த கமெண்ட்டுக்கு மட்டும் நான் ரிப்ளை பண்ணுறேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா லா அப்ளை பண்ணுங்க லா அப்ளை பண்ணிட்டு நீங்க வேற ஒரு காலேஜ்லேயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணுங்க அதாவது அந்த காலேஜில் நீங்க ஃபீஸ் கட்ட வேண்டாம் அதுக்கப்புறம் சர்டிவிகேட்ஸ்லாம் கொடுக்க வேண்டாம் நீங்கள் அப்ளை மட்டும் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு லா காலேஜ் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வரணும் அப்போ சர்டிஃபிகேட்ஸ் கவுன்சிலிங் டைமில் இல்லை அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகும் அதனால் நீங்கள் சர்டிவிகேட்ஸ்லாம் வச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் ஒருவேளை லா கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இன்னொரு காலேஜ் அப்பன்னு போயிட்டு தேடிட்டு இருக்க முடியாது ஸோ அதனால் டவுட்டாக இருக்கிற யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் இயர் வேஸ்ட் பண்ணிடாதீங்க லா அப்ளை பண்ணிவிட்டு வேற ஒரு காலேஜும் நீங்கள் ரெடியாகிறதுக்கும் வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு லா கிடைக்கல அப்படின்னா நீங்க அடுத்த காலேஜ் போய் ஜாயின் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க அப்ளை பண்ற எல்லாருக்குமே லா சீட்டு கிடைக்குமா அப்படின்னா கிடையாது ஸோ அதுக்கு தகுந்த அப்பல நீங்க வேற ஒரு காலேஜ்லையும் ஜாயின் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க அண்ட் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் லா கவுன்சிலிங்ல ஒரிஜினல் சர்டிபிகேட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் நிறையா பேர் இருப்பாங்க அவங்க சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா பார்க்கவே மாட்டாங்க டக்குன்னு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிவிகேட்ஸ்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க உங்களோட ஒன் இயர் கரியர் வேஸ்ட் பண்ணிடாமல் நீங்கள் அடுத்த காலேஜும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க லாவை பொறுத்த வரைக்கும் நான் மறக்காம மறுக்க சொல்கிறது தான் பாயிண்ட் ஒன்றில் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காலேஜ் சீட்டு வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அடுத்த டவுட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ டுவெல்த்து மார்க் டெசிமலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இந்த டெசிமல் மார்க்கை எப்படி நம்ம அப்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் இப்போ உங்களுக்கு எயிட்டி நைன் பாயிண்ட் லெவன் லெவன் அப்படின்னு உங்களோட மார்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜீரோ எயிட்டி நைன் பாயிண்ட் லெவன் லெவன் அப்படின்னு அப்லோட் பண்ணுங்கள் ஒருவேளை அதை அக்செப்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் எயிட்டி நைன் மட்டும் அப்லோட் பண்ணுங்கள் ஆனால் உங்களுக்கு அந்த பாயிண்ட் லெவனுங்கிறது ரொம்ப பெரிய மார்க்கு இதுவே நம்ம இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம கம்மி பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகும் நிறைய பேர் பார்த்தோம்னா டெசிமல்ல வந்து டைப் பண்ணால் அக்செப்ட் பண்ணுது அப்படின்றீங்க நிறையா பேர் அக்செப்ட் பண்ணலை அப்படின்றீங்க சில பேர் வந்து அஞ்சு காலம் வரைக்கும் அக்செப்ட் பண்ணுது ஆறாவது காலம் மட்டும்தான் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்றீங்க ஸோ உங்களுக்கு மார்க்குன்றது பாயிண்ட்டு ஒன்றுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு அதில் ரொம்ப டவுட்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட கட் ஆஃப் வந்து வேரியேஷன் ஆகுது என்ன பண்ணுறது அந்த மாதிரி கேளுங்கள் யுனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா கால் பிக்கப் பண்ணல இல்லைனா நானும் இந்த டவுட்ஸை வந்து அவங்க கிட்ட கேட்டிருப்பேன் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கட் ஆஃப்ங்கிறது பாயிண்ட் ஒன்னுல கூட நம்மளுக்கு சீட் கிடைக்காம போக சான்ஸ் இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்றேன் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியே பாயிண்ட் லெவன் பாயிண்ட் டுவெல்னு விட்டுக்கிட்டே வந்தேன் அப்படின்னா என்னோட கட் ஆஃப் ரொம்பவே கம்மியாகும் அப்போது அப்போ நான் இப்போது எயிட்டி நைன் பாயிண்ட் லெவன் என்னோட கட் ஆஃப் மார்க் அப்படின்னா இன்னொருத்தவங்களோட கட் ஆஃப் மார்க் வந்து எயிட்டி நைன் பாயிண்ட் ஒன் டூ அப்படின்னு இருக்கும் அப்போ சீட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் கிடைக்கும் எனக்கு வந்து கிடைக்காம போக சான்ஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி தான் அதனால தான் நான் சொன்னேன் கட் ஆஃப் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணாலும் நீங்களும் உங்களோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி செக் பண்ணுங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாவே புரியும் ஒருவேளை நம்மளுக்கு பாயிண்ட் ஒன்ல கூட காலேஜ் சீட் நம்மளை விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் மறுக்கா மறுக்கா சொல்றேன் உங்களுக்கு பாயிண்ட் ஒன்று கூட ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால உங்களுக்கு கால்குலேட் பண்ணி போறதுல தப்பா வருது அப்படின்னா நீங்க யூனிவர்சிட்டிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க டவுட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போது சோயலுக்கும் அதாவது ஹானஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறாங்க பிஏஎல்எல்விக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறாங்க ரெண்டுக்கும் அப்ளை பண்ணும்போது ஒரே மெயில் ஐடி வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நீங்கள் ஒவ்வொரு கோர்ஸுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு மெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஒரே மெயில் ஐடியை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரே மெயில் ஐடி யூஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் அதை போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க ஒரே மெயில் ஐடி யூஸ் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் நமக்கு அது குழப்பமாக இருக்கும் அப்படின்றனால தான் நான் வேற வேற மெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்க சொன்னேன் உங்கள் இஷ்டம்தான் நீங்கள் ஒரே மெயில் ஐடி யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணலாம் தனித்தனியாக மெயில் ஐடி நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் கிளியராக நமக்கே புரியும் இந்த மெயில் ஐடி நம்ம இந்த கோர்ஸுக்கு தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளே கிளியராக நம்ம புரிஞ்சுக்கலாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம் இல்லையா நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஹானஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு கவர்மெண்ட் காலேஜ்லேயும் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் நீங்கள் ஹானஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு குரூப்பும் பார்த்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த குரூப் வேணுமோ அந்த குரூப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் கவர்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா பிஏஎல்எல்பின்னு பார்த்தோன்னா உங்கள் எல்லாத்துக்குமே சேர்த்து நீங்கள் ஒரே அப்ளிகேஷன் தான் கிளியராக சொல்கிறேன் ஷார்ட்டாக சோயில்னு பார்த்தோம்னா ஹானஸ்ட்டு நாலு இருக்குது நீங்கள் நாலில் என்ன படிக்கணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் இல்லை நீங்கள் நாலுமே வே படிக்க போகிறேன் எனக்கு நாளில் ஏதாவது ஒரு சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாளையும் தனித்தனியாக அப்ளை பண்ணுங்கள் கவர்மெண்ட் காலேஜ் பிஎல்எல்பி மட்டும்தான் இருக்குது நீங்கள் மொத்த காலேஜுக்கும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணால் போதும் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு கோர்ஸுக்குமே தனித்தனியாக ஃபீஸு இப்போ நீங்கள் ஹானஸ்ட்டில் நாலு ஹானஸ்ட்டுக்குமே நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா நாளுக்குமே நீங்க ஃபீஸ் கட்டி தனித்தனியாக தான் அப்ளை பண்ண முடியும் ஒட்டுக்கா நீங்க ஒரே ஃபீஸை வச்சு நாலுமே அப்ளை பண்ண முடியாது ஆனால் கவர்மெண்ட் லா காலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிஎல்பி மட்டும்தான் இருக்கு நீங்க அதை அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒருக்கா மட்டும் ஃபீஸ் கட்டினா போதும் பிஎஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் எலிஜிபிலிட்டி என்ன ஃபீஸ் என்ன அப்படின்னு இன்னும் நிறைய பேருக்கு தெரியலை ஸோ அவங்களுக்காக வேண்டி நான் சொல்றேன் இயர்ஸ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சோயல்ல படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நாலு டைப்பான இன்டகிரேட் கோர்சஸ் இருக்குது பிஏஎல்எல்பி ஹானஸ்ட் பிபிஏ எல்எல்பி ஹானஸ்ட் பிகாம் எல்எல்பி ஹானஸ்ட் பிசிஏ எல்எல்பி ஹானஸ்ட் இது படிக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்துக்கு முடிச்சிருக்கணும் டுவெல்த்துக்கு அப்புறம் நீங்கள் காலேஜ் எல்லாம் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் டென்த்தும் டுவெல்த்தும் பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கணும் சில பேர் டிப்ளமோலாம் படிச்சிருந்தால் எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிங்க அதெல்லாம் கிடையாது எலிஜிபிள் கிடையாது நீங்கள் டென்த்து டுவெல்த்து தான் முடிச்சிருக்கணும் அதில் நீங்கள் ஹச்எஸ்சியாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை சிபிஎஸ்சியாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த கோர்சஸில் நீங்கள் பிகாம் எல்எல்பி படிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டுவெல்த்தில் நீங்கள் காமர்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும் அதுவே நீங்கள் பிசிஏ எல்எல்பி படிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும் இப்போது எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் நீங்கள் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அறுபது பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னு அப்படின்னா நீங்கள் சோயலில் அப்ளை பண்ணலாம் அதர் கேண்டடேட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுபது பர்சன்டேஜ் அதர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எழுபது எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள் எலிஜிபிளுக்காக தான் இந்த பர்சன்டேஜ் இந்த பர்சன்டேஜ் வச்சிருக்க எல்லாருக்குமே சீட் கிடைக்குமானா அப்படிலாம் கிடையாது கட் ஆஃப் பொறுத்து தான் அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரஸ்வதி லா காலேஜ் கவர்மெண்ட் லா காலேஜ் இங்கே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு பிஎல்எல்பி கோர்சஸ் மட்டும்தான் இருக்குது இங்கே நம்ம படிக்கிறதுக்கு நீங்கள் அதர் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்திருந்தால் போதும் உங்கள் டுவெல்த்தில் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எடுத்துருந்தா போதும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ டேட் வந்து எப்போ இருக்குது அப்படின்ற டவுட்ஸ் இருக்கும் நம்மளுக்கு நாலாந்தேதி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லா காலேஜுக்குமே சோயலாக இருக்கட்டும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ப்ரைவேட்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இருபத்தி ஆறு எட்டு தான் லாஸ்ட் டேட்டு அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு அது வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சோயலில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதர் கேண்டிடேட்ஸ்னால் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐநூறுபா நீங்கள் கவர்மெண்ட்லையும் இல்லை சரஸ்வதி லா காலேஜ் பிஏக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதர்ஸ்னா ஐநூறுரூபா எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க அதுதான் லாஸ்ட் டேட்டு இப்போது நான் ஓரளவு உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன் அடுத்த டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்லாங்கிலருந்து கேட்டிருந்தாங்க மறுக்கா மறுக்கான்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்னக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க மறுக்கா அப்படின்னா திரும்படிக்கும் அப்படின்னு அர்த்தம் இது வந்து என்னோட ஸ்லாங்கு அதனால என்னால் மாற்றிக்க முடியல ஸோ மறுக்கா அப்படின்னா திரும்படிக்கும்னு அர்த்தம் புரியாதவங்க கேளுங்க நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன் மறுக்கா அப்படின்னா திரும்படிக்கும் என்னோட ஸ்லாங்கு என்னால் மாற்றிக்க முடியல ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் மன்னிச்சிடுங்க நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சிக்க பாருங்கள் என்னோட ஸ்லாங் புரியலைன்னா நீங்கள் கேளுங்க நான் சொல்கிறேன் அடுத்த டவுட் என்ன அப்படின்னா அக்கா எல்லா கவர்மெண்ட் லா காலேஜுக்கும் தனித்தனியாக அட்மிஷன் போடணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் சோயலாக தான் தனித்தனியாக வந்து நீங்கள் லாகின் பண்ணணும் அமௌண்ட்டு கட்டணும் பிஎல்எல்பின்னு நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு எல்லா காலேஜுக்கும் சேர்த்து தான் அப்ளை பண்ணுவீங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதுவே நீங்கள் சோயலுக்கும் அப்ளை பண்ணி கவர்மெண்ட் லா காலேஜுக்கும் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக தான் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து எலிஜிபிள் பார்ப்பாங்க ஆனால் அவங்களுக்கு தனித்தனியாக தான் கவுன்சிலிங்கும் நடக்கும் அதனால் ஒன்றும் நீங்கள் பயந்துக்க வேண்டாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் தாராளமாக கவுன்சிலிங்லாம் தனித்தனியாக தான் நடக்கும் அதனால் நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம் டவுட் என்ன அப்படின்னா ஒரே மெயிலட் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க இதுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் பார்ட் டைம் பத்தி சொல்லியிருந்தேன் காலேஜ் வந்து எந்த காலேஜ் வந்து பார்ட் டைமில் ரன் ஆகிட்டு இருக்கு எந்த காலேஜ் ஃபுல் டைம்னு கேட்டிருந்தேன் ஒரு டவுட் என்ன அப்படின்னா பார்ட் டைம்னா நான் பார்ட் டைமில் ஒர்க் போகலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க தாராளமா உங்க இஷ்டம்தான் நீங்க படிக்கிற கவர்மெண்ட் லா காலேஜ் வந்து பார்ட் டைமில் தான் ரன் ஆகுது அப்படின்னா மிச்சம் இருக்கிற டைமில் நீங்கள் வேலைக்கு போகலாம் அது வந்து உங்கள் இஷ்டம்தான் எல்லாருமே எல்லா நாளும் கந்து காலேஜ் வரமாட்டாங்க சில பேர் வந்து ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு லா காலேஜ் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க வாரத்தில் மூணு நாள் மூணு நாள் வாரத்தில் வந்து நாலு நாள் அந்த மாதிரி வர்றவங்களாம் இருக்காங்க வேலையும் பார்த்துட்டு படிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அது உங்கள் இஷ்டம்தான் நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே கூட காலேஜ் படிக்கலாம் நம்மளுக்கு அட்டண்டன்ஸ் தான் அட்டண்டன்ஸ் சாட்டேஜ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாது இதை பற்றி நான் கிளியராக நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன் இல்லை கவர்மெண்ட் லா காலேஜ் பொறுத்த வரைக்கும் அட்டெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம் அட்டண்டன்ஸ் ஸ்டாட்டேஜ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அட்டண்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பணம் கட்டி எக்ஸாம் எழுதுவீங்க எக்ஸ்ட்ரா இல்லை உங்களுக்கு ரொம்பவே அட்டண்டன்ஸே கிடையாது அப்படின்னா நீங்கள் மறுக்கா அந்த வருஷம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் செகண்ட் இயரில் செகண்ட் செமஸ்டர் வந்து நீங்கள் அட்டண்டன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் செகண்ட் இயர் தான் படிப்பீங்க தேர்ட் இயர் உனால் போக முடியாது அதனால தான் நீங்கள் கரெக்டாக கால்குலேஷன் பண்ணி நீங்கள் பார்ட் டைம் ஜாப்னாலும் சரி ஃபுல் டைம் ஜாப்னாலும் சரி அட்டெண்டன்ஸ் சாட்டேஜ் ஆகாமல் நீங்கள் காலேஜ் போக பாருங்க அடுத்த டவுட் என்ன அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா யூஜி வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் வந்து படிச்சிருக்காங்களாம் இப்போ நான் வந்து தமிழ் மீடியம் கேட்டால் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க கொடுப்பாங்க நீங்கள் யூஜியில் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் லா அப்ளிகேஷன் அதாவது அட்மிஷன் போடும்போது உங்களுக்கு தமிழ் மீடியம் வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பாங்க எல்லாருக்குமே தமிழ் மீடியம் சீட்டு கிடைக்குமானா கிடைக்காது இப்போ நீங்கள் தேர்ட் கவுன்சிலிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருவேளை தமிழ் மீடியம் சீட் வந்து இருக்குது ஃபோர்த்து கவுன்சிலிங்கில் இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் தான் எடுத்தாகணும் ஏன்னா ஒவ்வொரு காலேஜ்லேயும் சீட் பிரிக்கும் போதே இப்போ எண்பது சீட் இருக்குது அப்படின்னா நாற்பது சீட் தமிழ் மீடியம் நாற்பது சீட் இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிற மாதிரி தான் பிரிப்பாங்க உங்களுக்கு வேக்கன்சி தமிழ் மீடியமில் இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துருவாங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கிலீஷ் மீடியம் எடுத்து படிங்க அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மீடியமில் வேணாலும் எழுதலாம் ஸோ இந்த டவுட் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் சோயல் பற்றி என்கிட்ட கேட்டுருந்தீங்க சோயல் பற்றி பார்த்திங்கன்னா எனக்கு நிஜமாக தெரியாது நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் லா காலேஜ் தான் சோயல் பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு யார் யார் மூலியமாவது டீட்டெயில்ஸ் கேட்டாச்சும் நான் சொல்கிறேன் ஆனால் எனக்கு சோயல் பற்றி தெரியாது தெரியாத விஷயத்தை பற்றி நான் இங்கே சொல்ல முடியாது இல்லையா அதனால தான் நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் கம்பல்சரியா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆமாம் யூனிஃபார்ம் கம்பல்சரி தான் என்றைக்குமே கலர் ட்ரெஸ் அப்படின்னு ஒன்றும் கிடையாது நீங்கள் அட்மிஷன் போட்டு அடுத்த இருந்தே நீங்கள் யூனிஃபார்மோடு தான் நீங்கள் கிளாஸ் ரூம் வந்து போகணும் டவுட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்ளிகேஷன் நம்பர் எனக்குன்னு வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்ளிகேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குமே வரல லாகின் பண்ணிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போகும்போதே உங்களுக்கு மேல் அப்ளிகேஷன் நம்பர் சில பேருக்கு வந்திருக்கும் சில பேருக்கு வந்திருக்காது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து ஸ்டெப் பண்ணும் தான் அப்ளிகேஷன் நம்பர் வந்துச்சு சில பேருக்கு அதுவும் வந்திருக்காது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பேமெண்ட் பண்ணதும் உங்களுக்கு நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுப்பீங்க இல்லையா அப்போ உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும் அப்ளிகேஷன் நம்பர் எனக்கு உங்களுக்குலாம் ஒரே மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அப்படியெல்லாம் வராது அப்ளிகேஷன் நம்பருங்கிறது ஒவ்வொரு ஆளுக்கும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக தான் கொடுப்பாங்க ஒரே அப்ளிகேஷன் நம்பர் எல்லாருக்குமே ஒரே மாதிரி வராது அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்ளிகேஷன் நம்பர் இப்போ வரல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு பேமெண்ட்லாம் பண்ணதும் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் அப்போ கண்டிப்பாக வந்துடும் அதனால இப்போ வரல அப்படின்னு யாரும் பயப்பட வேண்டாம் மெயிலும் அப்படி தான் எல்லாருக்குமே மெயில் வருதா அப்படின்னா கிடையாது எனக்கெல்லாம் வரல ஸோ யாரும் யாரும் பயப்படாதீங்க மெயில் சில பேருக்கு தான் வருது சில பேருக்கு வர மாட்டேங்குது அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மண்டே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இஷ்யூவுமே சரி பண்ணிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓரளவு உங்களோட கமெண்ட்ஸ்லாம் நான் ரிப்ளை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இல்லை நீங்கள் இன்னும் என்னென்ன டவுட்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன் இப்போது நான் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேங்க இல்லையா இப்போது நம்ம லா பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் காலேஜ் அப்படின்னா ரொம்ப கம்மியாகவே இருக்குது மற்ற கவர்மெண்ட் லா காலேஜ்லலாம் ரெகுலர் தான் ப்ரைவேட்டில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஒரு சிஸ்டமே இருக்கு எல்எல்பி எல்எல்எம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நம்ம படிக்கலாம் தொலைதூர கல்வியில் நாளே வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் போயிட்டு இந்த மாதிரி படிக்க முடியாது இல்லையா அதனால அவங்களுக்காக தான் அந்த சட்டப்படிப்பு வந்து பார்த்திங்கன்னா தொலைதூர கல்வியில் வச்சுருந்தாங்க இப்போ இதில் என்ன இஷ்யூ அப்படின்னா உங்களுக்கு எல்எல்பிஎல்எல்எம் மாதிரி படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து ஃபைல் ஆகி போயிட்டுருக்கு ஸோ அதுக்குள்ள தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் தேதி நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வரும் அதாவது சட்டப்படிப்புக்கு தொலைதூர கல்வி வைக்கணுமா கூடாதா அப்படின்னு இவ்வளோ நாள் படிச்சுட்டு தான் இருந்தாங்க கரெக்டில் நிறையா பேர் இப்போது கரெக்டாக நம்ம நேரம் பார்த்து இப்படி பண்ணிட்டாங்க ஸோ லாக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இருந்துச்சு நாளாக மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது எல்எல்பி இல்எல்லாம் படிக்கிறவங்க அங்கே படிச்சுட்டு தான் இருந்தாங்க இந்த வருஷம் ஹைகோர்ட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு கேஸ் ஃபைல் ஆகி ஆகஸ்ட் பதிமூணாந்தேதி வரப்போகிற தீர்ப்பில் தான் இருக்குது சட்டப்படிப்பு தொலைதூர கல்வியில் தொடருமா இல்லையா அப்படிங்கிறது ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை பற்றி ஃபுல்லாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை நீங்கள் இதை பெட்ராக பண்ணியிருக்கலாங்க்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் பெட்ராக ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு நல்ல விஷயங்கள நல்ல விதமாக சொல்கிறதுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா அட்லீஸ்ட் அது ஒரு ஆளுக்காவது பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போய் அமையும் அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச்